இன்றைக்கு நாம் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 3 அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. வேதாகமத்தில் அந்நிய தெய்வங்களை தொழுது கொள்வது வேசித்தனத்திற்கும் விபச்சாரத்திற்கும் ஈடாக கருதப்படும். ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்பது இதற்கு தகுந்த எடுத்துக்காட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தெய்வங்களை வழிபட்டனர், எனவே அவர்கள் விபச்சாரம் செய்தனர் என்று ஓசியா கடிந்து கொள்கிறார். இருந்த போதிலும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் அன்புள்ளம் படைத்தவர் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக அதற்கு நிகராக ஓசியாவை ஒரு விபச்சாரியை நேசிக்குமாறு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஓசியா அவளை விலை கொடுத்து வாங்குகிறார். ஆண்டவர் தன் சொந்த குமாரனை சிலுவையில் கிரயமாக செலுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை சம்பாதிப்பதற்கு, அதாவது மீட்டு எடுப்பதற்கான தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் மறுபடியுமாக விபச்சாரத்தில் ஈடுபடாதிருக்கவும் தனக்காக காத்திருக்கவும் ஓசியா கட்டளை கொடுத்தார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தெய்வங்களை வழிபடாமல் மேசியாவின் முதலாம் வருகைக்காக காத்திருக்குமாறு கூறுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் செவி கொடுக்கவில்லை, எனவே அசீரியாவுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டனர். அங்கு அவர்கள் அதிபதி இல்லாமலும் ஆசாரியர் இல்லாமலும் ஆராதனை செய்ய முடியாமலும் பலி செலுத்த முடியாமலும் தவித்தனர். ஆனால் மனம் திரும்பி யெகோவா தேவனை நோக்கி மன்றாடவில்லை. எனவே ஆண்டவர் இஸ்ரவேலின் வடதிசை 10 கோத்திரங்களையும் அசீரியாவிலிருந்து பூமியின் எல்லா திசைகளிலும் சிதறடித்தார். இன்று அவர்கள் தங்கள் பூர்வீகத்தை இழந்து எங்கு இருக்கிறார்கள் என்று யாராலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. லாஸ்ட் 10 ட்ரைப்ஸ் என்று இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். என்றாலும் கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையின் போது இஸ்ரவேல் ஜனங்களை சிதறடிக்கப்பட்ட எல்லா தேசத்திலும் இருந்து அழைத்து வந்து அவர்கள் பாவங்களை மன்னித்து சுத்திகரித்து ஆசீர்வதிப்பார். தாவீதின் ராஜாவாக எருசலேமில் சியோன் பர்வதத்தில் வீற்றிருப்பார். ஒருவேளை இந்த 10 கோத்திரங்களை நம்மால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாலும் ஆண்டவருக்கு இது லேசான காரியம். மீதியான எல்லா இஸ்ரவேலரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று பவுல் கூறியதை நினைவில் கொள்வோம். இத்துடன் அதிகாரம் 3 முடிவடைகிறது. கர்த்தர்தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.